அவள் காதலித்தாள். திருப்பூர் கிருஷ்ணன். உமா அந்த உணவகத்தின் ஒரு மூலையில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அவள் வரும்போது கொண்டு வந்திருந்த பெரிய சூட்கேஸ் அவள் காலோரமாக வைக்கப்பட்டிருந்தது. உமாவின் இருக்கைக்கு பின்னால் ஒரு மரத்தடுப்பு இருந்தது. தடுப்புக்கு பின்னால் உள்ள இருக்கையில் இரண்டு பேர் அமர்ந்திருந்தார்கள். மற்றபடி அந்த உணவகம் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலோ என்னவோ வெறிச்சென்று ஆளே இல்லாமல் தான் இருந்தது. உமா உணவகத்தின் வாயிலேயே பார்த்து கொண்டிருந்தாள். மணி மாலை 5:20. அவள் 5:30 இந்த உணவகத்திற்கு வரச் சொல்லி தினேஷிற்கு ஃபோன் செய்திருந்தாள். தினேஷ் கட்டாயம் வந்துவிடுவான். அவளை கவர்ந்த அவனது குணங்களில் காலம் தவறாமையும் ஒன்று. சர்வர் வந்து என்ன வேண்டும் என கேட்டான். இன்னும் ஒருத்தர் வரணும், வந்தபின் ஆர்டர் செய்கிறேன் என்றவள் மறுபடியும் வாயிலை பார்க்கலானாள். எப்படி தினேஷிடம் அவள் மனம் சென்றது என தெரியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவள் பணிபுரியும் அதே நிறுவனத்தில் 7-8 மாதங்களுக்கு முன்னால் பணியில் சேர்ந்தான் தினேஷ். முதலில் ஒரு சராசரி வாலிபனாகத்தான் அவளுக்கு அவன் தோன்றினான். பெரிய அபிப்பிராயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் சில நாட்கள் கொஞ்சம் கூர்மையாக அவனை கவனித்தபோது அவன் கவனிக்கப்பட வேண்டியவன்தான் என்று புரிந்தது. எல்லோருக்கும் முன்னால் அலுவலகத்திற்கு வந்துவிடுவான். எல்லோரும் புறப்பட்டு போன பின் கடைசியாகத்தான் புறப்படுவான். யார் என்ன வேலை சொன்னாலும் முகம் சலிக்காமல் செய்வான். மலர்ந்த முகத்தில் ஒரு தனி அமைதி. மெல்ல அவனிடமே பேச்சு கொடுத்தும் மற்றவர்களிடம் விசாரித்தும் அவனை பற்றிய தகவல்களை திரட்டலானாள். கிடைத்த தகவல்கள் அவன் மேல் உள்ள மதிப்பை அதிகமாக்கின. அவன் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை. அப்பா 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனாவில் காலமாகிவிட்டார். அம்மா 1 ஆண்டுக்கு முன் இதய நோயால் இறந்துவிட்டாள். இப்போது இவன் தனியால் தன்னந்தனியே தன் வீட்டில் வசிக்கிறான். சில நேரம் தானே சமைத்து கொள்கிறான். அவன் மேல் அன்பு செலுத்தும் அக்கம் பக்கத்தோர் மூலமும் சாப்பாடு கிடைத்துவிடும். சில நாள் உணவகங்களில் சாப்பிடுவான். ஞாயிற்றுக்கிழமைகள்தான் அவனுக்கு சங்கடமானவை. வீட்டில் தனித்திருக்க பிடிப்பதில்லை. பார்வையற்றோர் சங்கத்திற்கு சென்று அவர்களுக்கு பாட புத்தகங்களை படித்து காண்பிப்பான். அவனிடம் சிகரெட் மது போன்ற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இவை போதாதா தான் அவனை நேசிக்க என்று உமாவுக்கு தோன்றியது. மெல்ல மெல்ல அவனிடம் நட்பை வளர்த்து கொண்டாள். தன் குடும்ப விஷயங்களை அவனிடம் பரிமாற கொள்ள தொடங்கினாள். மதிய நேரம் கான்டீனில் தன் சாப்பாட்டை அவனோடு பகிர்ந்து கொள்ளலானாள். இப்படி நட்பு வலுப்பட்ட ஒரு தருணத்தில் அவன் தனிமை அவனுக்கு அலுப்பு தரவில்லையா என கேட்டாள். என்ன செய்ய என பெருமூச்செறிந்தான். ஏன் அவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என அடுத்த கேள்வியை தொடுத்தாள். பொருத்தமான பெண் கிடைத்தால் செய்து கொள்ளலாம் என்றான். அவளை போன்ற பெண் அவனுக்கு பொருத்தமாக இருப்பாளா என்று அவள் தொடர்ந்து கேட்டதும் மௌனமானான். சற்று நேரம் கழித்து அந்த கேள்விக்கு மறுநாள் பதில் சொல்வதாக சொன்னான். உமா அன்றிரவு சரிவர தூங்காமல் கழித்தாள். அடுத்த நாள் அலுவலகம் வந்ததும் அவள் கண்கள் அவனை தேடின. அவன் மிக இயல்பாகவே இருந்தான். அவளால் அவன் எந்த முடிவெடுத்திருப்பான் என்று ஊகிக்க முடியவில்லை. அன்று மதியம் கான்டீனில் அவளோடு சாப்பிடும்போது, நேற்றைய உன் கேள்வியை யோசித்து பார்த்தேன், எனக்கு சம்மதம்தான், நீ என்னை புரிந்து கொண்டவள், ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது என்றான். அவள் திகைத்து தான் போனாள். அப்படி என்ன சிக்கல் என்று தெரியவில்லை, என்ன சிக்கல் என வினவினாள். என் கல்யாண விஷயத்தை நான் மட்டுமே முடிவு செய்துவிட முடியும். என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இப்போ இல்லை. ஆனால் உன் விஷயம் அப்படியல்ல. உன் அப்பா அம்மா உன்னை விட 2 வயசு குறைஞ்ச உன் தங்கை எல்லோரும் இருக்காங்க. உன் சம்மதம் போலவே உன் பெற்றோர் சம்மதமும் எனக்கு முக்கியம். அவங்களோட மனப்பூர்வமான சம்மதத்தை உன்னால் பெற முடியுமா என்று கேட்டான். அவளுக்கு அவன் மேல் கொண்ட மதிப்பு அதிகமாகியது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளை, அது என்னால் முடியும்னு தான் நினைக்கிறேன். அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாத தனிக்கட்டையான ஒரு பையனை மாப்பிள்ளையா எல்லோரும் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீ உன் அப்பா அம்மா சம்மதத்தை வாங்கு, அதுக்கு பிறகு நம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். அவள் மனதிற்குள் நகைத்து கொண்டாள். தன் பெற்றோரை தன்னால் சம்மதிக்க செய்துவிட முடியும்.
என்று அவளுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை தன் பெற்றோரிடம் அவனை பற்றி சொல்வதாக அவள் அவனிடம் சொல்லியிருந்தாள். அது இன்றுதான். தன் பெற்றோர் என்ன சொன்னார்கள் என்று தெரிவிக்கவே தினேஷை இந்த உணவகத்திற்கு வரச் சொல்லியிருந்தாள். உமா உணவகத்தின் வாயிலையே பார்த்து கொண்டிருந்த போது சரியாக 5:30 மணிக்கு உணவகத்திற்குள் நுழைந்தான் தினேஷ். உன்னை காக்க வைத்து விட்டேனோ என்றவாறே அவளுக்கு எதிரே இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான். இல்லை இல்லை, நானே இப்பத்தான் வந்தேன். உன்னை அஞ்சரைக்கு வர சொன்னேன். நீ வந்து காத்திருக்க கூடாதுன்னு தான் கொஞ்சம் முன்கூட்டியே வந்தேன். அவ்வளவுதான். தினேஷ் அவள் அருகே இருந்த சூட்கேஸை பார்த்து ஆச்சரியப்பட்டான். என்ன இது, சூட்கேஸோட வந்திருக்கே? இங்கிருந்து ஏதாவது வெளியூர் பயணமா? வெளியூர் இல்லை, உள்ளூர் பயணம்தான். அவள் சிரித்தாள். அதற்குள் சர்வர் ஆர்டர் எடுக்க வந்து நின்றான். எனக்கு 4 இட்லி, 1 பால். உனக்கு? அதே 4 இட்லி பாலுக்கு பதிலாய் காப்பி என்றாள் அவள். அவன் சர்வரிடம் பேசி கொண்டிருந்த போது அவன் அறியாமல் தன் கைப்பையை திறந்து தன் செல்போனை எடுத்தாள். ஒரு குறிப்பிட்ட நம்பரை ஆன் செய்து அவன் பேசுவதெல்லாம் அந்த எண்ணில் கேட்கிற மாதிரி மேசையில் போனை ஓசைப்படாமல் வைத்தாள். தான் செல்போனை ஆன் செய்து வைத்ததை அவன் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள். சர்வர் 2 பேருக்கும் இட்லியை கொண்டு வைத்ததும் சாப்பிடத் தொடங்கிய அவன் சொல்லு என்றான். அவளும் சாப்பிட்டு கொண்டே பேசலானாள். நீ சொன்னதுதான் சரி தினேஷ். அப்பா அம்மா இல்லாத ஒத்தை ஆளான பையன் எப்படி இருப்பானோன்னு என் அம்மா அப்பா 2 பேருமே யோசிக்கிறாங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுக்கிறாங்க. வாலிப பசங்க பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு கலட்டி விடுறதும் எல்லா இடங்களையும் கேள்விப்பட்டுக்கிட்டு தானே இருக்கோம். நீயும் அப்படி இருக்க மாட்டேங்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. உன்னோட நல்ல குணங்களை பற்றி நான் எத்தனை எடுத்து சொல்லியும் அவங்க ஒப்புக்கிறதா இல்லை. அவங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அந்த விஷயத்தில் நான் தோத்துட்டேன் தினேஷ். உமாவையே கூர்மையாய் பார்த்தான் தினேஷ். இட்லி சாப்பிட்டவாறே, சரி நீ என்ன முடிவு செஞ்சே என்று கேட்டான். இதில் நான் புதுசாக முடிவு செய்ய என்ன இருக்கு? நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டேனே. என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ உங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற இல்லையா? வேற வழி இல்லை தினேஷ். நான் எவ்வளவு போராடியும் அவங்க சம்மதம் கிடைக்கல. என்ன செய்ய சொல்லு. இன்னைக்கு காலையில் பூரா வாக்குவாதம் தான். தோத்து போனேன் நான். மதியம் என் தங்கை அவ தோழி வீட்டுக்கு படிக்க போறேன்னு போனான். அம்மா சமையலறையில் வேலையாக இருந்தாங்க. அப்பா மதிய தூக்கத்தில் இருந்தார். நான் ஓசை எழுப்பாமல் பீரோவை திறந்தேன். என் கல்யாணத்துக்குன்னு எங்கள் அப்பா செஞ்சு வச்சிருந்த தங்க நகைகளை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ரொக்க பணமும் எடுத்துக்கிட்டேன். பிறகு என்னோட புடவைகளை இந்த சூட்கேஸில் அடுக்கினேன். நகைகளையும் பணத்தையும் சூட்கேஸிலேயே ஒரு கவரில் வைத்தேன். நான் என் வாழ்க்கையை தேடி போகிறேன் அப்படின்னு ஒரு காகிதத்தில் எழுதி மேசை மேல் வச்சுவிட்டு ஓசைப்படாமல் சூட்கேஸோட இங்கே வந்துட்டேன். இனி என்ன செய்கிறதா உத்தேசம்? இங்கிருந்து உங்களோட நேர உன் வீடு தான். நாளை ரிஜிஸ்டர் ஆபீஸ் திருமணம் செஞ்சுக்குவோம். நானும் மேஜர், நீயும் மேஜர், சட்டப்படி நாம் திருமணம் செய்ததற்கு யாரும் தடுக்க முடியாது. தினேஷ் சற்று நேரம் மௌனம் காத்தான். பிறகு கேட்டான், ஆமாம், பீரோவிலிருந்து நகைகளை எடுக்கும்போது உனக்கு உடம்பு பூரா வேர்த்திருக்குமே. பின்னே யாரும் பார்த்துடுவாங்களோன்னு பதற்றம். உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு. திருடுறப்போ அப்படித்தான் வேர்க்கும். என்னது, நான் திருடினேனா? எனக்குன்னு எங்கள் அப்பா வாங்கி வச்ச நகைகளை நான் எடுத்துக்கிட்டு வர்றது எப்படி தப்பாகும்? தப்பில்லைனா உங்கள் அப்பா கிட்டேயே சொல்லிட்டு எடுத்துட்டு வர வேண்டியது தானே. நல்லா இருக்கே, அது எப்படி முடியும்? அப்படின்னா அது திருட்டு தானே உமா. இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு ஜெயில் தண்டனை உறுதி. உன் புத்தி ஏன் இப்படி கீழ்த்தரமாக போச்சு? நான் உன்னை உன் நகைக்காகவும் பணத்துக்காகவும் நேசிச்சேனா என்ன? அப்படி இல்லை தினேஷ். நம்ம எதிர்கால வாழ்க்கை சிரமப்படாமல் இருக்கணும்னு தான் நகையை எடுத்தேன். சிரமப்பட்டா என்ன உமா? கணவனோட சிரமத்தை சேர்த்து தாங்கிக்கிறது தானே மனைவியோட கடமை. இப்போ இந்த நகையும் பணமும் செலவான பிறகு சிரமம் வந்தால் நீ வேற யார் வீட்லேயாவது திருடுவியா என்ன? நீ என்னை திருடின்னு மறுபடி சொல்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது தினேஷ். உண்மையை சொன்னால் சங்கடமாகத்தான் இருக்கும். நீ செஞ்சது திருட்டு தான், பிளான் போட்ட திருட்டு. இதில் என்னையும் வேற பங்குதாரனாக சேர்த்துக்கிட்டிக்கியே, அதுதான் கொடுமை. போகட்டும். என்னை ஹோட்டலுக்கு வான்னு ஃபோன் பண்ணினியே, அப்போ இப்படி எல்லாம் பண்ண போகிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் சரியான அட்வைஸ் கொடுத்துருப்பேனே.
உன்னோட அப்பா அம்மா மனசு இப்போ என்ன பாடுபடும்னு நினைச்சா என் மனசு பதறுது. சொந்தக்காரங்க மத்தியில், நண்பர்கள் மத்தியில் அவங்களுக்கு எவ்வளவு தலை குனிவு. உன்னை உன்னோட இந்த 25 வயசு வரையில் பாசத்தை கொட்டி வளர்த்த உன் அப்பா அம்மாவுக்கு நீ செய்கிற பிரதி உபகாரம் இதுதானா? உமா எதுவும் பேசாமல் அமைதி காத்தாள். அவன் தொடர்ந்து பேசலானான். சினிமாவிலையும் டிவி சீரியல்களையும் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையே கெட்டுப்போச்சு. வேலையில்லாத சோம்பேறி பையன் அழகான பணக்காரியான பெண்ணை காதலித்து அவளையும் தன்னை காதலிக்க வச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதை தானே நிறைய படங்கள் காண்பிக்குது. நிஜத்தில் அப்படிப்பட்ட பெண் அவளுக்கு ஏற்ற மாதிரியான பையன் மேல் தானே அன்பு செலுத்துவா? எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்கணும்னா ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கவும் ஒரு தகுதி பொருத்தம் வேண்டாமா? அழகே இல்லாத ஒரு பையன் மேலே அழகான ஒரு பெண்ணுக்கு காதல் வருமா? அபூர்வமா அப்படி வந்தாலும் அந்த பையன் தாழ்வு மனப்பான்மையினால் பிறகு சிரமப்பட மாட்டானா? ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் பொறுப்பில்லாமல் காதலிச்சு வீட்டை விட்டு ஓடுறதா எல்லாம் படம் எடுக்கிறாங்களே, இதெல்லாம் என்ன நியாயம்? நீயும் இது மாதிரி சிந்தனைகளில் சிக்கிக்கிட்ட. அப்பா அம்மா பாசத்தை விட காதல் அவ்வளவு முக்கியமா உமா? எனக்கு அப்பா அம்மாவை இழந்தது இன்னும் விடாமல் மனசில் வலிக்குது. உனக்காக எத்தனை தியாகங்களை அவங்க பண்ணினாங்க தெரியுமா? உன் அப்பா அம்மாவும் அப்படித்தானே. நான் ஒன்று கேட்குறேன், நீ தப்பாக நினச்சிக்க கூடாது. இவ்வளவு கேட்டிட்ட, அதையும் கேளு என்றாள் உமா. 25 வருஷம் பாசத்தை கொட்டி வளர்த்த அப்பா அம்மாவையே 6 மாதம் என்னோட பழகின பழக்கத்துக்காக விட்டுவிட்டு வரேன்கிறியே. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் என்னையும் உதர மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? உமா தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். தினேஷ் தொடர்ந்து பேசலானான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தது உனக்காக மட்டுமில்லை, உன் குடும்பத்துக்காகவும் தான். அப்பா அம்மா போன பிறகு தனிமையில் தவிக்கிறேன் நான். உன் குடும்பம் என் குடும்பமாக இருக்கும்னு நினச்சேன், அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் பண்ணிட்டியே. உன் மேலே எனக்கு இருந்த மரியாதை போயிருச்சு. கணவன் மனைவி இடையில் அன்பு மட்டும் இருந்தா போதாது, பரஸ்பரம் மரியாதையும் இருக்கணும். உமா தலை குனிந்தவாறே பேசாதிருந்தாள். நான் சொல்கிறதை கேளு, உடனே இந்த சூட்கேஸோட உங்கள் வீட்டுக்கு திரும்பிப்போ. ஏதோ தெரியாமல் நடந்து போச்சுன்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேள். உங்கள் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்க நான் வரேன். அவன் புறப்படுவதற்குள் சடாரென நடுவயதுடைய ஆணும் பெண்ணுமாக 2 பேர் அவன் முன் வந்து நின்றார்கள். உமா அமர்ந்திருந்த இருக்கையில் தடுப்புக்கு பின்னால் அமர்ந்திருந்தவர்கள்தான் அவர்கள். அந்த ஆண் பேசத் தொடங்கினார். தினேஷ், நாங்கள் வேறு யாரும் இல்லை, உமாவோட அப்பாவும் அம்மாவும் தான். உங்களோட நல்ல குணத்தை எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உமா போட்ட நாடகம்தான் இதெல்லாம். இதோ மேசை மேலே இருக்கிற உமாவோட செல்ஃபோன் மூலமாக நீங்கள் பேசினதையெல்லாம் கேட்டோம். இது நாடகங்கிறதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சூட்கேஸை எடுத்து பாருங்க, புரியும். திகைப்படைத்த தினேஷ் அந்த சூட்கேஸை வாங்கி பிரித்து பார்த்தான். அது முற்றிலும் காலியாக இருந்தது. உமாவின் அப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு ஏத்த மாப்பிளை. நீங்கள் மறுக்காமல் எங்கள் பெண் உமாவை கட்டிக்கணும் என்று சொல்லி தினேஷை அணைத்து கொண்டதை பார்த்த உமாவின் நெஞ்சம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. நன்றி, வணக்கம்.